ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணபடம்லு கிருஷ்ணன். ஸோ இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு தான். ஸோ இது டிஎன்பிசி எக்ஸாம் சார்ந்த வீடியோ பதிவு கிடையாது, ஒரு ஜென்ரலான வீடியோ பதிவு. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பதிவு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது மூலமாக நான் இதை பற்றி நம்ம இப்போ பேச வரல, பட் இது மூலமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நம்ம லைஃப்பில் நாம் ரெகுலராக நமக்கே தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து தப்பு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதை நம்ம மாற்றியே ஆகணும். ஏன்னா ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம பார்க்கும்போது பயங்கரமாக கோபம் வரலாம், ஆத்திரம் வரலாம், ஏதாவது என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்க, இப்படிலாம் இருக்காங்களான்னு கூட நம்ம கோபம் வரலாம். பட் அதை நாம் வேறு மாதிரி ஒரு சின்ன வழியில் வந்து பார்த்தா நாம் தெரியாமலே, நமக்கு தெரியாமலே நம்ம அந்த தப்பை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாமளும் நம்மளை மாற்றிக்கணும், அடுத்தவங்கள நம்ம மாற்றுறதுக்கு முன்னாடி நாமளும் நம்மளை மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுல நாம் கொஞ்சம் உறுதியாக இருக்கணும், ஓகேவா? ஸோ இந்த நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் போய் என்ன பண்ணியிருக்கு, பசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நின்றுருக்கு. அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெடிமருந்தை வந்து வச்சு அந்த பழத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த யானை வந்து பார்த்திங்கன்னா ஆத்தங்கரையில் அப்படி நின்றுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெடிமருந்து வெடித்து அந்த யானை ஒரு ஆத்தங்கரையில் அப்படி நின்றுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா செத்து போச்சு. ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க அது பாருங்கள், சரிங்களா? ஸோ கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். ஸோ ஆனால் அது மூலமாக நம்ம நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா அது இல்லாமல் அந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, அந்த யானைக்கு வெடிமருந்து கொடுத்து பண்ணிக்கோங்க. வயிற்றுக்குள்ளேயே அது பார்த்தீங்கன்னா வெடித்து அந்த யானை நின்ன இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேர்த்துருக்கு உள்ள குட்டியோட. இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட நம்ம வந்து யானை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் கூட ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கொடுத்துருந்தாங்க. யானைங்கிறது எவ்வளோ பலமானது, எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி நம்ம நேற்று கூட ஒரு வீடியோ யானை வச்சு தான் போட்டோம். அடுத்த நாளே இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம மனுஷ பிறவி அப்படிங்கிறதுக்கு உண்மையிலேயுமே நாம் தான் வெக்கப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த யானை ஏதோ ஒரு பசிக்காக ஒரு மனுஷனை நம்பி அதை குட்டியோட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கு, பசிக்காக வாங்கி கேட்டிருக்கு. அந்த நம்ம மனுஷன் பயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதை சொல்கிறல்ல, மனுஷங்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் மனுஷன்டா அப்படின்னு சொல்கிறதுக்கே ரொம்ப கேவலமாக தான் ஒரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கோம். ஏன்னா யாரோ ஒருத்தர் பண்ணாலுமே அவனும் ஒரு மனுஷன் தானே, அந்த மனுஷன் ஜாதியில் தானே நாமளும் இருந்திருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கு கேவலமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த அந்த உயிரினங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சார்ந்து நம்மளை பேஸ் பண்ணி வந்து பார்த்தினா வாழக்கூடியது, ஏதோ இவங்க தான் நமக்கு கொடுப்பாங்க வயிறார வந்து பார்த்தினா வயிற்று பசிக்கு பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பசிக்கு வந்து பார்த்தினா சாப்பாடு இல்லைன்னா கூட இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம், ஓகேவா? ஆனால் அதே சாப்பாட்டில் வந்து விஷம் கலந்து கொடுக்குறது எவ்வளோ கொடுமையானதோ அதை விட வந்து கொடுமையானது அது எந்த அளவுக்கு பாருங்களேன். அது நீ இல்லைன்னு சொல்லியிருந்தால் கூட பிரச்சனை கிடையாது, அது வேறு இடத்துல எங்கேயும் சாப்பிட்டு கூட ஏதாவது சாப்பிடாமல் கூட வந்து பார்த்தினா இன்னும் ரெண்டு மூணு நாள் வந்து பார்த்தினா உயிரோட கூட இருந்திருக்கலாம். பட் அதில் விஷம் கொடுத்து அந்த வெடிமருந்து வச்சு அது வயிற்றுக்குள்ளேயே வெடித்து ஒரு கொடூரமாக, அதாவது அது வயிற்றுக்குள்ளே வெடிக்கும் போது அதை என்ன நினச்சிருக்கோம், அதை நினச்சி கூட அது வருத்தப்பட்டிருக்காது, அதோட குட்டியை நினச்சி எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியுது. இஸ் ஓகே சார், இது மூலமாக நாம் என்ன சார் தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், ஓகேவா? ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அது எங்களோட ஃபேமிலியில் கூட நடந்திருக்கு, ஓகேவா? ஸோ எல்லார் வீட்லேயும் இது காமனாக நடக்கிறது தான். ஸோ அது வந்து நம்ம இனிமேல் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் உறுதியாக இருங்க. யாராவது வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு வயிற்று பசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு முன்னாடி வந்து நிற்பாங்க, ஸோ பிச்சை கேட்டு வந்து நிற்பாங்க. ஸோ அதை பிச்சைன்னு கூட சொல்லக்கூடாது, வயிற்று பசிக்கு வந்து நிற்பாங்க. அப்படி நிற்கும் போது தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் வீட்டில் சாப்பாடு நீங்கள் இருக்கா, எக்ஸ்ட்ரா இருக்கா கொடுங்க, அது பிரச்சனையே கிடையாது, ஓகேவா? இல்லையா நீங்கள் தான் ஒரு விசேஷம் பண்ணுறீங்க, ஒரு கல்யாண விசேஷம் பண்ணுறீங்க, ஒரு நல்ல விசேஷம் பண்ணுறீங்க, அன்னைக்கு சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மீந்திருக்கா, ஓகே அது வந்து யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் நேற்று வச்ச சாப்பாடு கெட்டு போச்சு, அந்த கெட்டு போன சாப்பாடு கீழே கொட்டுறதுக்கு மனசு இல்லை, யாராவது கேட்டால் பிச்சை கேட்டால் நம்ம தர்ம பிரபு மாதிரி நாம் தான் வந்து கொடை வள்ளல் மாதிரி எடுத்துகிட்டு போய் அந்த கெட்டு போன சாப்பாடு கொடுக்குறோம், பார்த்தீங்களா? தயவு செஞ்சு அப்படி கொடுக்காதீங்க. அப்படி கெட்டு போன சாப்பாடு நீங்கள் கொடுக்குறதுக்கு நீங்கள் கொடுக்குறதுக்கும் இப்போ இந்த வெடிமருந்து வந்து யானைக்கு வச்ச மாதிரி ரெண்டுமே ஒன்று தான், மோரோவர் ஒன்று தான். என்ன இது ஒரே இதாக சாப்பிட்றது, அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது. ஏன்னா அந்த கெட்டுப்போன சாப்பாடு நாம் சாப்பிட்டாலோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டாலோ நமக்கு உடம்புக்கோ வயிற்றுக்கோ கெடுதல் வரும் தெரிஞ்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், கீழே கொட்ட போகிறோம். ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா கீழே கொட்டாத யாராவது கேட்க வருவாங்க, அவங்களுக்கு கொடுத்தலாம் நம்ம நினைக்கிற மாதிரிங்களா? அப்போ அவங்களும் மனசு பயங்க தானே. ஸோ எனத்துக்கு எண்ணமே நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம துரோகம் பண்ணும்போது மற்ற எண்ணத்துக்கு துரோகம் பண்ணுறதுல என்னத்தை போயிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக பண்ண தான் செய்வாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு. ஏன்னா எங்கள் வீட்டிலே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஏன்னா அது நான் வந்து ஒரு குறிப்பிட்ட நமக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் அப்படி பண்ணணும், இருந்தால் கொடுங்க, அது எனக்கு சட்டை கொடுக்கணும், யாருக்காவது இல்லாதவங்களுக்கு சட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, ஒரு நல்ல புது சட்டை எடுத்துக்காது, கிழிஞ்ச சட்டை வந்து போய் கொடுக்குறது. சட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா நம்ம போட்டிருக்க சட்டையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கொடுக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கொடுக்கணும்னு ஆசை இருக்கா, ஓகே ஒரு 100 ரூபா 150 ரூபா இல்லை 50 ரூபாய்க்கு ஒரு சட்டை இருக்கா வாங்கிட்டு போய் கொடு, அதுன்னு நீ போட்டு கிழிஞ்ச சட்டை கரையான சட்டை இதெல்லாம் போய் கொடுக்குறதுல என்ன, இப்போ நீ வள்ளல் வாரி வள்ளல் அப்படிங்கிற நம்ம என்னத்தை பேர் நம்ம எடுத்து என்ன பிரயோஜனம் இருக்குது? ஸோ தர்ம பிரபுவே எல்லாருக்கும்
சாப்பாடு தானம் போடுற எல்லார் வீட்லேயுமே இருப்பீங்க. எப்பவுமே வந்து பார்த்தோன்னா இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடுறதுல தமிழ்நாட்டு மக்கள் அடிச்சுக்கவே முடியாது. தயவு செஞ்சு ஆனால் அந்த கெட்டு போன சாப்பாடு, சாப்பாடு கொஞ்சம் இதாகிடுச்சு, கொஞ்சம் பூசணை பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற சாப்பாடு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அது இந்த யானைக்கு நம்ம ஒருத்தன் பண்ணால் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இதுவும், ரெண்டுக்கும் வித்தியாசமே கிடையாது. அந்த யானைக்கு அவன் பண்ணவனுக்கு என்ன பாவம் தெரியுமோ அதே இப்போ வந்து நம்மளையும் சேர்ந்துடும். ஸோ தயவு செஞ்சு நம்ம வீட்டில் அந்த மாதிரி பண்ணுவாங்க, பெரியவங்க வந்து பார்த்தா அந்த மாதிரி பண்ணுவாங்க. தெரியாமல் பண்ணுறது அவர் ஒன்றும் கிடையாது, வேணா வயிறார சாப்பிட்ணுன்னு நினைப்பவங்களே தவிர, ஆனால் அது கெட்டு போச்சு அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது அவங்க நினைக்க மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், இது யாரையும் குறை சொல்ல, ஈவன் எங்கள் வீட்லேயே கூட சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் நான் மாற்றினது. ஸோ அதனால் அவங்கள வந்து பார்த்தோம்னா நம்ம தான் வந்து பார்த்தோன்னா படித்தவங்க, நம்ம ஒரு சில இது வந்து பார்த்தா நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு நீங்களும் ஒத்துழைக்காதீங்க, அது பண்ணுறவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ மூலமாக அதான் சொல்ல வரேன், மனசு பையங்க, மனசு பையங்களுக்கே நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. மனசு பையங்க, மனசு பையங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துரோகம் நினைக்கிறோம். அப்படிங்கும்போது மாற்று எண்ணத்துக்கு துரோகம் நினைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆச்சரியம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணும்போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நாமளும் மனுஷங்க தான் அப்படின்னு வெளியில் சொல்கிற அளவுக்காச்சும் நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இது கிஷோட வந்து கிருஷ்ணன். தேங்க்யூ.